ஹாய், நான் தான் உங்க ஜீவா பேசுறேன். இன்னைக்கு எல்லாருமே இந்த உலகமே பேசிக்கிட்டு இருக்க ஒரு தலைப்பு என்னன்னா ஜிஎஸ்டி. இந்தியாவில் ஜிஎஸ்டி 28% இருக்கு, அடுத்த நாட்டில் 7% இருக்கு அப்படின்னு சொல்லி மெர்சல் படத்தில் பேசின அந்த விஜய் சார் பேசின அந்த டைலாக்கு இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழிசைக்கும் ஹச்சிராஜாக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு கேவலமா இல்லையா? நம்ம நாட்டில் 28% இருக்கு, அடுத்த நாட்டில் நம்மளோட கம்மியா இருக்கு, அவங்க இத்தனை சலுகையை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்களே, நம்ம ஏதாவது கொடுப்போம், நம்ம அவங்க மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்வோங்கிற நினப்பு உங்களுக்கு கனவுல கூட வராதா? ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்துட்டு நம்ம நாட்டில் நடக்கிற நடப்பை பத்தி பேசுறதுக்கு கூட உரிமை கிடையாதா? சரிங்க, இந்த இவர் வந்து என்னத்த சொல்லிட்டாரு? உங்களை பத்தி ஏதாவது தரக்குறவா பேசிட்டாரா, இல்ல உங்களை பத்தி ஏதாவது அசிங்கமா பேசிட்டாரா, இல்ல நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்த பத்தி உங்க மேல பொய் குற்றச்சாட்டு ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்ல, நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை அதாவது உண்மை நிலவரத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க, நாட்டு நடப்பை பத்தி தான் பேசியிருக்காரு. இதை பத்தி கூட பேசக்கூடாது, இதை பத்தி கூட சொல்லக்கூடாது, ஒரு கருத்து கூட வெளியே செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றது ரொம்ப அசிங்கமா கேவலமா இருக்கு. உங்களுக்கே புரியலையா இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? இந்த மக்களுக்கு வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, எந்த ஒரு வாய்ப்புமே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா எங்க கிட்ட இருந்து மட்டும் புடுங்கிக்கிட்டே இருக்குமே அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது நீங்க எதுவுமே. சரியா, இப்ப இருக்கிற நாட்டுல எல்லாத்தையும் ஜிஎஸ்டி அதிகமா இருக்க நாட்டுல எல்லாத்துலயுமே மக்களுக்கு நிறைய நல்லதை செய்யறாங்க, நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்படி எதுவும் நினைக்க மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டுட்டாரே, இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டாரே அப்படிங்கறத மட்டும்தான் பார்த்து அதை எப்படியாவது கட் பண்ணணும், இது மக்கள் இருந்து மறைய வைக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறீங்க ஒழிஞ்சு. இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க, சரி ஓகே இதுக்காகவாது நம்ம ஏதாவது செய்வோம் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு எப்பயுமே ஞாபகத்துல இருக்காது, அந்த வந்து உங்களுக்கு நினைப்புக்கும் வராது. இவங்க என்ன சொல்ல போறாங்க, இவங்க கொஞ்ச நாள் பேசுவாங்க விட்டுருவாங்க அவ்வளவுதான். சரியா, இதை பத்தி தானே நினைக்கிறீங்க? இப்படிதான் இப்படிதானே இதெல்லாம் மக்கள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பொழப்ப அப்படின்னு நினைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது இந்த இன்னொரு வாட்டி இது மாதிரி கருத்துக்கள் வராது கண்டிப்பா. நீங்க வந்துட்டு இருக்கு